ரூத்துக்கு பெரிய தயவு கிடைச்சிச்சு. ரூத்துக்கு கிடைச்சிச்சா, ஒரு நல்ல வாழ்வை கொடுத்தார். தயவு என்ற வார்த்தை, கிருபை என்ற வார்த்தை, ரெண்டுமே ஒரே அர்த்தம் உடையது. சில இடத்துல தயவுன்னு வரும், சில இடத்துல கிருபை என்று வரும். இப்போ ரூத்துக்கு தயவை சொன்னேன், அடுத்தது எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. ரூத்துக்கு ஒரு போவாசை கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு மேலாக எஸ்தர் தேவ தீர்மானத்தில் இருந்தபடியால் 127 தேசத்துக்கும் ராஜாவாகிய அகாஸ்வேர்வுக்கு கர்த்தர் அவளை மனைவி ஆக்கினார். ஐயா, தேவ தயவு உங்களை அப்பேற்பட்ட ப்ரொமோஷன்ல, அது ஒரு தேசத்துக்கல்ல, 127 தேசத்துக்கு ராஜாவுக்கு ஒரு அடிமை பெண் மனைவி ஆக வேண்டியது. அந்த ராஜாவின் உள்ளத்துல கர்த்தரை தொட்டு, ராஜாவின் கண்ணை தொட்டு, ராஜாவின் கையை தூக்க வச்சு, ராஜாவின் கையை அவர் தான் தூக்க வச்சாரு. தூக்கு, கோலை நீட்டு. ராஜா கோலை நீட்டாவிட்டால் அவள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாள். ஆனா இப்ப எஸ்தர் வந்து நிக்கிறா. எஸ்தர் வந்து நின்னோன ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தோன அந்த கோலை தேவதூதன் தூக்க வைத்தான், கோலை நீட்டினான், அவள் ராணி ஆனாள். தயவு உங்களுக்கு எனக்கும் மனுஷ தயவு தேவை, உங்க மேல இருக்கிறவங்க தயவு தேவை. இன்னைக்கு ஆச்சரியமான விதத்துல அநேகருடைய கண்களில, அநேகருடைய பார்வையில உங்களுக்கு கர்த்தர் தயவு கிடைக்க பண்ண போகிறார். அந்த ஒன் டைம் ஃபேவர், லைஃப் டைம் பேமெண்ட் என்று ஒரு பிரசங்கர் சொன்னார். ஒன் டைம் ஃபேவர், லைஃப் டைம் பேமெண்ட். மாத்தி சொல்றேன், ஒன் டைம் ஃபேவர், லைஃப் டைம் ஃபுல்ஃபில்லிங் தி ப்ரொஃபசி. ஒரே ஒரு தடவை தான் தயவு கிடைச்சிச்சு, என்ன ஆயிட்டா? போவாசுக்கு மனைவி ஆயிட்டா. ஒரே ஒரு தடவை தான் தயவு கிடைச்சிச்சு, அகாஸ்வரருக்கு மனைவி ஆயிட்டா. அதான் சொன்னேன், ஒன் டைம் ஃபேவர், ஒன் டைம் ஃபேவர், லைஃப் டைம் ஃபுல்ஃபில்லிங் தி ப்ராமிஸ். இப்போ உங்களுக்கு ஃபேவர் வருதுன்றேன், உங்களுக்கு ஒரு பெரிய ஃபேவர் வருது. உங்க டாடிக்கு, டாடி உங்க பாஸ்டருக்கு, என் கீழே இருக்கிற உங்களுக்கு ஒன் டைம் ஃபேவர், லைஃப் டைம் மறக்கவே முடியாத ஒரு பெரிய அற்புத சாட்சி உங்களுக்கு வருது. ஒன் டைம் ஃபேவர், லைஃப் எல்லாம் மறக்க முடியாத ஒரு அற்புதமான உயர்வை கர்த்தர் உங்களோட இந்த வார்த்தையிலே பேசிக்கொண்டு இருக்கிறார். யமான், யமான் ஃபேவர், யமான் இயேசுவானவர் ஞானத்தில, வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷ தயவில, கொஞ்சம் கொஞ்சமா அதிக அதிகமா பாட்டு போயிட்டே இருக்கு. இனிமே உங்களுக்கு எனக்கும் அதிகம் அதிகமாய், அதிகம் அதிகமாய். நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க, பிளீஸ் லிசன். விருத்தி அடைந்தார். விஸ்டம்ல அதிக அதிகமா விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. வளர்த்தி சொல்லத்தில். ஓகே, அடுத்ததுக்கு போயிடுறேன். தேவ கிருபை அதிக அதிகமா விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கு. மனுஷ தயவு அதிக அதிகமா விருத்தி அடைஞ்சிட்டு இருக்கு. உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறார், இனிமே எல்லாமே அதிகம் அதிகமா தான். இனிமே கொஞ்சம் உங்களுக்கு கிடையவே கிடையாது, இனிமே எல்லாமே அதிகம் அதிகமாக தான். இன்னைக்கு கொஞ்சம் என்ற வார்த்தையை நம்முடைய சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கேன்சல் பண்ணுகிறார். இனிமே நீங்களும் நானும் அந்த சாரிபாத்து ஒரு விதவை சொன்னாலே கொஞ்சம் மாவு இருக்கு என்ற வார்த்தை உங்க வாயில வராது. கொஞ்சம் மாவு இருக்கப்பா என்ற வார்த்தை வராது. இனிமே கொஞ்சம் அல்ல, ஏராளம், தாராளம், 12 கூடை நிறைய மீதி மிச்சம். ஏராளம், தாராளம், 12 கூடை நிறைய மீதி மிச்சம்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?